வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி திருவோடு காய்மரம். பார்த்தீங்களா, இதுதான் சிவனடியார்கள் கையில் வச்சுருக்கிற திருவோடு. இது ரொம்ப அபூர்வமாக விளையக்கூடியது. கடல் சார்ந்த மண் இந்த பகுதியில் தான் வரும். அபூர்வமான ஒரு பொருள், மிகப்பெரிய வரலாறுகள்லாம் இருக்குது. பெரிய மருத்துவ குணமுள்ள ஒரு பெரிய மரம் இது திருவோடு காய். நீங்களா எப்படி காய்ச்சிருக்குன்னு, இந்த காய் வந்து ரொம்ப வலுவான மனித எலும்பு மாதிரி அதனுடைய தன்மை உள்ளது. இதில் தான் சிவனடியார்கள் வந்து யாசகம் வாங்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ரொம்ப ஒரு அபூர்வமான விசேஷமான பொருள் இது திருவோடு காய். இதுதான் நம்ம காயானதுக்கப்புறம் காஞ்சதுக்கு பின்னாடி ரெண்டு பகுதியாக அறுத்து ரெண்டு திருவோடுகளாக பயன்படுத்திக்கலாம். இது முழு காய் இப்படி தான் இருக்கும், இளநி மாதிரி. முத்துன பின்னாடி அதை அறுத்து ரெண்டு பிரிவாக நம்ம பயன்படுத்திக்கலாம். சிவனடியார்கள், சன்னியாசிகள், துறவிகள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய திருவோடு காய். அதனுடைய இலைகளை பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க. இதுதான் அந்த திருவோடு காயுடைய இலை. கொய்யா இலை மாதிரி தான் இருக்கும். நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.